இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை பாட்டுப்பாடு பாட்டுப்பாடு என்கிற ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் பாட்டுப்பாடி ஆனந்திக்கிற ஒரு நிலைமையிலையா இருக்கிறோம், ஆர்ப்பரிக்கிற நிலைமையிலையா இருக்கிறோம், பாட்டுப்பாடி உண்மை ஆராதிப்பது பாட்டுப்பாடு என்று சொல்லும்போது சந்தோஷம் உள்ளவன் தானே சங்கீதம் பாட வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தைகளையும் எனக்கு கொடுத்தார். பாட்டுப்பாடி ஆனந்தித்து கர்த்தரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வேதாகமத்திலே பாட்டு பாடின சில சகோதரிகளை தியானித்து நாமும் கர்த்தருக்குள்ளாய் களி கூறப் போகிறோம். முதலாவது மிரியாமின் பாட்டு குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 15:21 இந்த காரியத்தை நாம் படிக்கிறோம். யாத்ராகமம் 15:21, மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிரியாம் பாடின பாட்டை வேதத்தில் அழகா எழுதி வைத்திருக்கிறது. ஏற்கனவே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுகிறாங்க. அந்த 15 ஆரம்ப பகுதியில் மிரியாம் பிரதிவசனமாக பாடியது, அவளும் அதுக்கு பதிலாக பாடின ஒரு அருமையான வரிகளை நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி பாட்டு பாடுகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் பாடினது என்ன? ஒரு வெற்றி பாடல். ஒரு வெற்றி பாடல் பாடின அழகான மிரியாம். அவளோட கூட சேர்ந்து அநேக பெண்களும் சந்தோஷமாய் பாடிக்கொண்டு சென்றார்கள், தம்பூர் எடுத்துக்கொண்டு பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அநேகம் வெற்றிகளை தந்திருக்கிறார். நமக்கு சாதாரணமாக அது ஞாபகத்தில் வரவே செய்யாது. ஏன்னா அடிக்கடியாக கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், துக்கங்கள் இவைகளெல்லாம் நம்ம சந்திக்கிறதுனால நமக்கு தேவன் தந்த வெற்றிகள் அதிகமாக ஞாபகம் வருகிறதில்லை. ஆனால் இந்த நாட்களில் நல்ல ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அடிக்கடியாக நாம் தேவ சமூகத்தை நாடுகிறோம். எந்த காலத்திலும் இருந்ததை விட நிச்சயமாய் நான் நம்புகிறேன், எல்லா தேவ பிள்ளைகளுமே அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறோம். விடிய காலத்தில் நாடுகிறோம், காலை நேரத்தில் நாடுகிறோம், மதிய வேளையில் நாடுகிறோம், மாலையிலே நாடுகிறோம், இரவிலே அவருடைய சமூகத்தை தேடுகிறோம். இப்படி அடிக்கடி ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரும்போது கொஞ்சமாவது நமக்கு ஒரு நன்றி சொல்லுகிற அனுபவம் இல்லாமலா போய்விடும். எப்பவும் போய் விண்ணப்பத்தை மட்டுமோ வைப்போம், இல்லை இல்லையா? அவரை நோக்கி துதித்து பாடுகிற நேரங்கள் உண்டு. அந்த நேரத்திலெல்லாம் தேவன் நமக்கு தந்த வெற்றிகளை நாம் நினைக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வெற்றிகள், அவர் தந்த ஜெயம், என்னெல்லாம் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார், எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் வெற்றியை தந்திருக்கிறார், எங்கெல்லாம் நமக்கு சத்ருவை மேற்கொள்ளத்தக்க பலனை ஆண்டவர் தந்தார், யோசிச்சு பார்க்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே எல்லா ஜனங்களும் பாடினாலும் இந்த மிரியாமும் சேர்ந்து பாடுறா, அதை நினைத்து பாடுறா. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், இழுத்து கொண்டு வந்தார். எகிப்தில் இருந்து இழுத்து கொண்டு வந்து கடலின் ஆழத்தில் தள்ளி போட்டார். ஒரு நாள் எழும்ப முடியாதபடிக்கு ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் அந்த சத்துருக்கள். எவ்வளோ ஒரு மகிமையான கிரியை, தேவனுடைய கிரியை. இது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமில்ல, மிரியாம் மோசே ஆரோனுக்கெல்லாம் மட்டும் இல்ல, நமக்கும் ஆண்டவர் இது மாதிரி நிறைய கிரியைகள் செய்திருக்கிறார். சில நேரம் வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஏதோ எங்கேயோ நடந்த மாதிரி, அந்த காலத்துல நடந்தது, இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நடந்தது நம்ம வாழ்க்கையிலையும் கூட. அவ்வப்போது அடிக்கடி தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறார். சில நேரங்களில் விசேஷமான வெற்றிகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த நம்முடைய வாழ்நாள் காலத்துல 25 வருடம், 30 வருடம், 50 வருடம், 80 வருடம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இத்தனை வருஷத்துல எனக்கு தேவன் என்னெல்லாம் வெற்றியை தந்திருக்கிறார், என்ன ஜெயத்தெல்லாம் தந்திருக்கிறார், எழுதி பார்த்தா கூட நல்லா இருக்கும். உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். குதிரை வீரன், அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ரொம்ப அதெல்லாம் நம்ம பார்த்ததில், ஒருவேளை சும்மா குதிரையை பார்த்துருப்போம், ஏறி இருக்கிறவங்கள பார்த்துருப்போம், ஏதாவது பார்த்துருக்கலாம். ஆனால் குதிரையையும் குதிரை வீரனையும் குறித்த அந்த உண்மையான நிலைமை அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்க தப்பி வந்துட்டோம் எகிப்தில இருந்துன்னு சொல்லி வந்து நிற்கும்போது முன்னால செங்கடல், பின்னால சத்ரு. அவங்க திரும்பி பார்த்துருப்பாங்க,
அந்த குதிரை குதிரை வீரனுடைய ஆக்ரோஷமான வரவு எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும்னு அந்த ஜனங்கள் பார்த்து நடுங்கி போயிருப்பாங்க. அதனாலதான் அவங்க மோசே கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்று கண்ட எகிப்தியனை இன்றைக்கும் நீ இனி காண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பயமுறுத்துகிற சத்துருவை சில நேரங்கள்ல நம்ம சந்திச்சிருக்கிறோம். சில சூழ்நிலைகள் நம்ம ரொம்ப பயந்து போயிடுவோம், திகில் அடைஞ்சிருவோம். இந்த பக்கம் போவேன், என்ன டிசிஷன் எடுக்க முடியும், இதில் என்ன பண்ண முடியும், யார்கிட்ட போக முடியும், இதில் எப்படி ஒரு தீர்வு எனக்கு வரப்போகுது, இதில் நான் தப்ப முடியுமா. ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம், இல்லை ஏதோ போராட்டங்களாக இருக்கலாம், சில பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் அது ஒருவேளை பயமுறுத்துகிற பயங்கரமான சூழ்நிலையாக அன்னைக்கு அந்த குதிரையும் குதிரை வீரனையும் அவங்க பார்த்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறோம் அல்லவா. இந்த பயங்கரமான வேலைகளில் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு. ஆனால் அந்த பயங்கரமான வேலையில நம்ம எப்படி இருந்தோம், எப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். வெற்றி எப்படி கிடைச்சிதுங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தையில் போயிடும்ல. நிறைய நேரத்தில் சிலருடைய சாட்சிகள் கேட்கும்போது அப்படி தான், இந்த உலகத்திலே பட்ட கஷ்டங்கள், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து வாழ்க்கையில் வருமுன் பட்ட கஷ்டங்கள், இல்லை அவர்களுடைய கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையின் அனுபவங்களெல்லாம் ரொம்ப நீளமாக சொல்லி கடைசியாக இயேசு என்னை கிருபையாய் ரட்சித்தார். இதே மாதிரி தான் நாமும் அப்படி தான் நிறைய நேரங்களில் நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி நெருக்கப்பட்டேன், இப்படி துன்பப்பட்டேன், இப்படி எழும்ப முடியாமல் இருந்தேன், இயேசு எப்படியோ தப்பிட்டேன் அப்படின்றவாங்க சிலர். சிலர் ஆண்டவர் கிருபையா என்னை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். அது மட்டும் போதாது தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு இந்த மிரியாம் எப்படி ஒரு வெற்றி பாட்டு பாடினாங்களோ இதே மாதிரி நாமும் வெற்றி பாடல் பாட வேண்டும். இருக்கிறத நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டு இப்போல நிகழ்காலத்தை நினைத்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதில்ல. அன்று நமக்கு கிடைத்த வெற்றிகள், ஒரு வெற்றியை நீங்க நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வெற்றியாக ஆண்டவர் நினைப்பூட்டி தருவார். நீங்கள் வெற்றியை நினைத்து துதித்து துதித்து சந்தோஷப்பட்டு உங்கள் கண்களெல்லாம் ஆனந்த கண்ணீராக உங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாக பொங்கி ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் துதி பாடலினூடாக ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி அவர் தம்முடைய இன்னும் செய்ய வேண்டிய கிரியைகளெல்லாம் நீங்க ஸ்தோத்திர பலியிடும்போது அவர் அப்படியே வெளிப்படுத்தி உங்களுக்காக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த மிரியாம் துதித்து பாடினது போல, அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரங்களில நாம நினைத்து பார்க்க வேண்டிய, எல்லா நேரமும் நினைக்க வேண்டிய விஷயம் இது. சத்ரு பின்தொடர்ந்த விஷயங்களை நினைக்கணும், அதுல கிடைத்த வெற்றியை நினைக்கணும். மற்றபடி இன்னும் வாழ்க்கையில மிக முக்கியமா தினம் நினைத்து நன்றி சொல்லி பாட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பாவ போராட்டம், பாவத்தின் படுகொலியிலிருந்து கர்த்தரனை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பாவத்திலே வாழ்ந்திருந்தா சில சொல்லுவாங்க, நம்ம அரித்து போயிருந்தா புல்லு முளைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மை சாவுக்கும் இழப்புக்கும் கஷ்டங்களுக்கும் ஒப்பு கொடாம தூக்கி எடுத்தார் அல்லவா, ரத்தத்தினால மீட்டு கொண்டார் அல்லவா, அப்ப அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதை நினைத்தவரை துதித்து 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 பாடணும். ஆண்டவர் என்ன வெற்றி எனக்கு வெற்றியை கொடுத்தார், சாத்தான் என்ன பாவத்துல கட்டி போட்டிருந்தா, பாவ பாரத்தினால நான் தளர்ந்து போயிருந்தேன், ஆனா ஏசு என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. இதை நினைச்சு நம்ம பாடணுமா வேண்டாமா, பாடணும் இல்லையா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம கர்த்தரை பாடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மட்டுமில்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தின் போராட்டத்துல இருக்கிறோம். ஒரு நாள் பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைத்தது, செய்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு, அதுக்குள்ள தண்டனையிலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். மட்டுமல்ல, தினம் ஒரு இந்த உலகத்துல தூசி பறக்கிற மாதிரி பாவம் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிறார் இல்லையா, பாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, சுற்றி நெருங்கி வருது பாவம், எங்கேயும் பாவம் இருக்குது, ஆனா அந்த பாவத்துக்கெல்லாம் உடன்படாதபடி சில நேரங்களில் தவறுகள் குறைகள் வந்து விட்டா கூட அதெல்லாம் நீக்குகிறாரே, அதை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நினைத்து ஆண்டவரை பாடணும், பாடி மகிமைப்படுத்தணும். அவருக்கு ரொம்ப பிரியம், அவருடைய பிள்ளைகள் பாடி மகிமைப்படுத்துவது அவருக்கு ரொம்ப பிரியமான விஷயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதர்கள் போற்றுறாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுன்னு பாடுறாங்க.
அது மட்டும் அவருக்கு போதாது, அவர் நம்மை துதிப்பதற்காக தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப துதியை சொல்லும்படியாய் துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால நம்ம எப்பவும் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. இவங்க அப்படியே இருந்து நின்றுட்டு இருக்கும் போது அந்த சத்துரு சேனை வந்து, அந்த எகிப்திய சேனை வந்து கிட்ட வந்துட்டாங்கன்னா அடுத்து இவங்களை திரும்ப கொண்டு போய் எங்க கொண்டு வச்சிருவாங்க? எகிப்தில இன்னும் பயங்கர ரொம்ப ரொம்ப செக்யூர் பண்ணி அடிமையா வச்சிருவாங்க. அப்போ அந்த பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். மறுபடி நான் அடிமையாகாதபடி என்னை காத்து கொண்டார். அதான் குதிரையும் குதிரை வீரனை தள்ளி போட்டுட்டார் கடல்ல. இனி எழும்பவே முடியாது, இனி எங்களுக்கு பயம் இல்லை. ஆண்டவர் நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். ஏதோ கிடைக்கல 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 நீ வருத்தப்படாத மகளே, உனக்கு நான் தந்திருக்கிற இந்த சுதந்திரத்தை நினைத்து கர்த்தரை துதி. அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறீ. சிலர் எழுத்தின்படி அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. சில கடன் என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், சிலருடைய நடத்திப்புக்கு கீழே நிறுந்து ரொம்ப அடிமைத்தனத்துல துவண்டு போயிருந்தீங்க. ஆனா பொறுமையா இருந்தீங்க. ஏற்ற நேரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த மாதிரி ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்படி நிறைய அடிமைத்தனத்துக்குள் நாம் இருந்தோம். சில பாவ பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனம். சிலருக்கு எப்பவும் ஏதாவது கதை புத்தகங்கள் படிச்சுட்டே இருக்கணும், நாவல்ஸ் எதையாவது படிச்சுட்டே இருக்கணும். சிலருக்கு எப்பவும் டெலிவிஷன் முன்னாடி இருந்து டிவி சீரியல் பார்த்துட்டே இருக்கணும். அப்படி சில அடிமைத்தனங்கள். சிலருக்கு கேட்ஜெட்ஸ் ஏதாவது கையில மொபைல ஏதோ ஒன்று, யூடியூப்ல இல்லை ஃபேஸ்புக்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கணும். இப்படி ஏதோ ஒன்றுக்கு அடிமைத்தனம். எல்லாமே அடிமைத்தனம் தான், எல்லாமே அடிமைத்தனம். எதை நாம் அதிகமாய் பயன்படுத்துகிறோமோ, எதரையும் நாம் உள்ளம் அதிகமாய் தேடுகிறதோ அதற்கு நாம் அடிமை. அடிக்கடி மொபைல் போனை தேடுறீங்களா? வாட்ஸ்அப் அடிக்கடி ஓபன் பண்றீங்களா? அதுக்கு நீங்க அடிமை. உண்மை. இயேசு அதிகமா தேடுறீங்களா? இயேசுடைய சமூகத்தை அதிகம் வாஞ்சிக்கிறீங்களா? இயேசுக்கு நீங்க அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும், நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க எல்லாம் மிரியாம் பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின மாதிரி பாடி மகிமைப்படுத்தின. ஆண்டவரே, என்னை இதுக்கெல்லாம் அடிமையாகாதபடி காத்து வருகிறீரே ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்திலிருந்துலாம் என்னை வெளியே கொண்டுட்டீங்களா ஆண்டவரே? எதுக்கெடுத்தாலும் நான் ரொம்ப துக்கப்படுவேன், எதுக்கெடுத்தாலும் நான் ரொம்ப அழுவேன், நான் ரொம்ப வேதனைப்படுவேன், சீக்கிரத்தில் நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பாதிக்கப்பட்டுருவேன். ஆனால் இப்போ நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் விட்டு வெளியே கொண்டு வந்து எல்லா காரியத்திலையும் சந்தோஷமாக இருக்கும்படி எனக்கு கிருப தந்திருக்கீங்களே, இந்த அடிமைத்தனத்தெல்லாம் என்னை விட்டு நீக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக மிரியாம் பாட்டு பாடி கத்தர ஆராதித்த. நாம ஒரு அடி பாடிடுவோமா? மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவீன், மகிழ்ந்து பாடுவீன். மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவீன், மகிழ்ந்து பாடுவீன். அமிழ்ந்தது அது பார்வோனின் சீனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே, அமிழ்ந்தது அது பார்வோனின் சீனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து புகவி ஆச்சரியமே அவசையலி, ஆழங்களில் அமிழ்ந்து புகவி ஆச்சரியமே அவசையலி. மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவீன், மகிழ்ந்து பாடுவீன். மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவீன், மகிழ்ந்து பாடுவீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிரியாம் பாட்டு பாடி கத்தரை மகிமைப்படுத்தினாள். அடுத்தது தெபோராளின் பாட்டு, தெபோராளுடைய பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே இந்த தெபோராளின் பாட்டு மிக அழகாக எழுதியிருக்கிறது. தொடர்ந்துள்ள வசனங்களில் பார்க்கும்போது தெபோராள் தெபோராளும் பாராக்கும் பாட்டு பாடுறாங்கன்னு ஆரம்ப வசனத்துல சொல்லுது. அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள். இந்த பாட்டு ரொம்ப விசேஷமான வித்தியாசமான பாட்டு. தெபோரா மிரியாம் வெற்றி பாடல் பாடினா, வெற்றி களிப்பு வெற்றி பாடல், பிளெயினா ஒரு வெற்றி பாடல் தான் பாடினா.
ஆனா இந்த தெபோராளுடைய பாட்டை நாம கொஞ்சம் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல ரொம்ப வேற 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 நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் நீதியை சரி கட்டினார் அப்படின்னு துதிக்கிறாங்க. அடுத்தது அந்த யுத்தத்துல ஒத்துழைத்தவர்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள்னு சொல்றாங்க. கொஞ்சம் அப்படி வரும்போது தான் தன்னை தேவன் எழுப்பினது, தன்னை பயன்படுத்துகிற காரியங்களை சொல்றாங்க. அப்புறம் இன்னும் நம்ம பார்த்துட்டே போனோம்னா ஒவ்வொருத்தரையா சொல்லுவாங்க, ரூபனின் பிரிவினையை சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொன்றையா சொல்லி சொல்லி அதனால் உண்டான வருத்தங்கள், அந்த யுத்தத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் ஒருமனப்படாததுனால ரொம்ப வேதனைப்பட்ட விஷயத்தெல்லாம் ஒன்றுனா சொல்கிறாங்க. இந்த பாட்டை நம்ம ஷார்ட்டாக ஒரு வார்த்தையில் சொல்லலாம், இது ஒரு வரலாற்று பாட்டு, ஒரு ஹிஸ்ட்ரி. அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக அது சொல்லி காட்டுது, எங்கேயுமே இடைவெளி விடலை. அதில் வந்து சிசராவுடைய அந்த கொடூரமான மரணம், அந்த யாகேலுடைய வீரமான செயல், இந்த சிசராவின் தாய் என்ன சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு ஆறுதல் என்ன சொன்னாங்க, இப்படி வரைக்கும் அதை பயங்கரமா அந்த ஹிஸ்டரியை ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க, அழகா பாட்டா பாடிட்டாங்களாம். அப்ப அந்த பாடலை பாடினாலே போதும், அந்த பாடலை பாடும்போது என்ன ஞாபகம் வரும், ஒரு வெற்றி மட்டும் ஞாபகம் வராது. அன்று தம் ஜனத்துக்கு தேவன் கொடுத்த வெற்றியை மட்டும் அவர்கள் பாடி முடிக்கவில்லை, அந்த வெற்றியில உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பாடுறாங்க. அப்போ இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன என்ன புரியும், அந்த சம்பவம் முழுவதுமாக புரியும். ஹலல்லூயா ஹலல்லூயா, அருமையான ஒரு பாடல் தெபோராள் பாடுனதை நம்ம பார்க்குறோம். யுத்தத்துக்கான ஆயத்தம் முதல், யுத்தத்துக்கான ஆயத்தம், யுத்தம் செய்தது, அதில் நடந்த காரியங்கள், யுத்தத்துக்கு பின்னால் உள்ளது, அதில் அந்த யுத்தத்தின் இது புறப்படுற யுத்தத்துக்கான ஆயத்த நேரங்களில் வந்த சின்ன 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 விஷயங்கள், இதெல்லாம் அழகாக எழுதி இருக்கிறாங்க. ஹலல்லூயா ஹலல்லூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வரலாற்று பாடலும் தேவை, வரலாற்று பாட்டும் நமக்கு வேணும். நம்மளையும் கூட சில நேரங்களில் ஆண்டவர் நடத்தி வந்த சில பாதைகள், சில சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும்போது அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நினைத்து பார்க்கிறோம். மிரியாம் பாடினது போல அந்த வெற்றி, வெற்றியினுடைய ஒரு நல்ல முக்கியமான அம்சங்கள், எப்படி சத்ரு அழிக்கப்பட்டான்ங்கிறத ரொம்ப தெளிவாக பாடுறாங்க அந்த யாத்ராவின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில். ஆனால் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் தெபோராளின் பாட்டில் பார்க்கும்போது பல விஷயங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள், சில யுத்தம் செய்கிற நிலைமைகளை சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிறார். தனி வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்பமாக சேர்ந்து சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது, சபையாக சேர்ந்து சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. இந்த மாதிரி சில யுத்தங்கள், சில கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற நேரத்தில் என்ன 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 நடக்கிறது அப்படிங்கிறத அழகாக இந்த தெபோராள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ தேவ ஜனமாக நம்ம இருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நம்ம குடும்பமாக இருக்கிறோம், ஏன் நமக்கு இப்படி பிரச்சனை வருது, ஏன் இவ்வளோ ஒத்துழையாமைகள் வீட்டுக்குள்ளே வருது, ஏன் இதை பற்றி சிலருக்கெல்லாம் கரிசனை இல்லை, இதெல்லாம் தெபோராள் அந்த தெபோராள் பாட்டில் இருக்குது. சிலருக்கு அதில் யுத்தத்தின் மேலே கரிசனை இல்லை, சிலர் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க, சிலர் மட்டும்தான் மனப்பூர்வமானாங்க, செபுலோனும் நப்தலியும் போர் முனையிலே துணிந்து நின்றாங்க, உயிரை கூட பார்க்கலையாம். அப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தா சில நேரத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். ஒருவேளை 3 பேர், 4 பேர், 5 பேர், எத்தனை பேர் இருக்கிறோமோ, ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தானுடைய ஒரு போராட்டம் எழும்பி வருகிறது. அது எப்படி இருக்கலாம், மனுஷன் மூலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தின் நெருக்கமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மனுஷ போராட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது அந்த குடும்பத்திலையும் அந்த தெபோராளுடைய பாட்டில் வர்ற மாதிரி நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் கூட பல நேரங்களில் இதை அனுபவித்திருப்பீர்கள். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு மட்டும்தானே இதை குறித்து ஒரு பாரம் உண்மையாக இருக்குது, நான் மட்டும்தானே இந்த சிச்சுவேஷனை உண்மையாக புரிஞ்சிருக்கிறேன், என் புருஷன் இதை நல்லா புரிஞ்சிக்கல, அவர் ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துக்கிறாரு, என் பிள்ளைகள் இதை பற்றி கரிசனையே இல்லை, என் மூத்த மகன் இருக்கிறான் இல்லை மகா இருக்கிறா, அவளுக்கு அவள் வேலை தான் வேணும், அவள் வேலை அவள் படிப்பு அவளுடைய காரியம்னு இருந்துக்கிறான், நான் தனிமையாக இந்த சூழ்நிலையை சந்திக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. இன்னைக்கு தெபோராள் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த பாட்டை நல்லா வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஆறுதலாக மட்டும் இல்லை, தைரியமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம நினைப்போம் எல்லாரும் ஒரு மனமாக இருந்தால் தானே ஜெயம் எடுக்க முடியும், அது உண்மை தான், அது உண்மையிலும் உண்மை. அந்த ஒரு மனத்துக்கு கிடைக்கிற மாதிரி வெற்றி வேற எதுக்கும் கிடைக்காது, அவ்வளோ ஒரு அது ரொம்ப பலம் உள்ளது, அந்த ஒற்றுமை மிக பலமானது, அது உண்மை தான்.
ஆனா சில அநேக நேரங்கள்ல குடும்பங்கள் அப்படி இல்லையே. யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த விஷயத்தை பற்றி ஒரு பாரம் இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த காரியத்தை குறித்து ஒரு கரிசனை இருக்குது. அப்ப என்ன பண்றது? அப்போ அந்த காரியம் அப்படி வெற்றி இல்லாம ஆண்டவர் ஆக்கிடுவாரா, வெற்றி தரமாட்டாரா? அப்படி இல்லை, நமக்கு கத்தர் வெற்றி தருவாரு. எப்படி தெபோராளு கொடுத்தார் பாருங்க, அவன் எவ்வளவு பேரை கோட் பண்றா, அதுல எத்தனை கோத்திரங்களை குறித்து சொல்லி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருந்தாங்க. இது மாதிரிதான் உங்க குடும்பத்துக்குள்ள, ஒருவேளை உங்க சபைக்குள்ள கூட அப்படி இருக்கலாம். உங்களுக்கு தேவன் தந்த அந்த தரிசனம், அந்த வெற்றிக்கான போராட்டத்தை குறித்த அந்த பாரம், அந்த தரிசனம், அந்த எண்ணம் ஒரு சிலருக்குள்ள மட்டும் வைக்கப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளை நீங்க அப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல பாருங்க. இவங்க வரலையே, அவங்க வரலையே, அவங்க செய்யலையே, இவங்க செல்லையே செய்யலையே, இவங்களுக்கு கை இதில் இல்லையே. வேதனை தான். அதான் தெபோரா வருத்தத்தோட பாடுறா, வருத்த ரொம்ப வருத்தமா. அந்த சூழ்நிலைகள் பாடும்போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா வெற்றி இல்லாமல் போய்விட்டதா? வெற்றி கிடைத்தது, மகா பெரிய வெற்றி, ரொம்ப எளிதான அழகான வெற்றி கிடைச்சது. இதே மாதிரிதான் நம்முடைய உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும், உங்க சபையின் காரியம், உங்களுடைய எந்த விஷயத்துல எல்லாரும் கோஆபரேட் பண்ணாதானே முடியும். எல்லாரும் பண்ணணுமே, எல்லாரும் பண்ணணும் தான். பண்ணலையே அதனால நம்ம வெற்றி பெறாமல் இருந்து விட முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர்ட்ட அதை நினைத்து இந்த தெபோராளின் பாட்டை பொறுமையா நம்ம செய்தியெல்லாம் முடிச்சப்புறம் உட்காந்து நீங்க ரிலாக்ஸா வாசிச்சு பாருங்க, ரொம்ப தைரியப்பட்டுருவீங்க. பரவாயில்ல, ஒரு பாரா கிடைச்சா போதும் இல்லையா? தெபோராளாகிய நான் தாயாக எழும்பிட்டா இந்த கிராமங்கள் எல்லாம் சரியாயிடும், என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் நல்லா ஆயிடும், இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வந்துவிடும். அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க முதல்ல தெபோராளை போல எழும்புங்க, அப்பதான் பாட்டு பாட முடியும். தெபோராளை போல எழும்பணும், அப்புறம் பாராக் போன்றவர்களை எழுப்பணும், மற்றவர்களையும் கேட்டு பார்க்கணும். பார்க்கும்போது ஒத்துழை கேட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போடவோ, அவங்கள சாபம் போடவோ, அவங்கள போய் ஏதோ பண்ண தேவையில்லை. அவங்க அப்படி இருக்கட்டும். உங்க வருத்தத்தை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. தெபோராள் அழகா பாட்டிலே பாடிட்டாங்க, இன்னைக்கு நம்ம வரைக்கும் அதை அறிஞ்சிக்கிறோம். அது என்னன்னா, நமக்கு ரொம்ப தைரியத்துக்கான ஒரு நல்ல ஒரு வழியா இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய தைரியத்தை, நம்முடைய செயல்பாடை, நாம் முன்னேறி செல்லுகிறதை நாம் விட்டுவிட கூடாது. தெபோராளை போல முன்னால எழும்பி போகணும், எழுப்ப வேண்டியவர்களை எழுப்பணும், உற்சாகப்படுத்துறவங்களை உற்சாகப்படுத்தணும், இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கத்த பாரப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். உங்களோட ஒத்த ஆவி உள்ளவர்களை சேர்த்து அதுக்காக ஜோம் பண்ணணும், கேட்டு பார்க்கணும். அவங்க வரலையே இவங்க வரலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அதனால நம்ம ப்ராஜெக்டே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணுவோம், ஏதோ ஒரு சேவைக்கான ஒரு காரியத்தை ஏற்படுத்துவோம். இப்படி நாலு பேர் சேர்ந்து இப்படி பண்ணணும், உடனே நாலு பேர் அஞ்சு பேர்த்த கேட்டு பார்த்தா ரெண்டு பேர் தான் அதுக்கு ஓகேன்னு இருப்பாங்க. இவங்கள வச்சு என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாம் செய்ய முடியும் அப்படியே நம்ம நினைக்கக்கூடாது. அன்னைக்கு தேபோரால் அப்படிலாம் நினைச்சிருந்தானா, அன்னைக்கு வந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு கிடச்சிருக்கவே செய்யாது. எனவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் தந்த அந்த ஒத்துழைப்புகளை வைத்து, பாராக்குகளை வைத்து யுத்தத்தில் முன்னால போவோம். ஆண்டவர் நீங்கள் அறியாத இடத்திலிருந்து வெற்றிக்கான வழிகளை ஆண்டவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு யாகையில் ஆண்டவர் எழுப்பிட்டார், எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் இல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளிலே இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த வரலாற்று பாட்டு நம்ம உள்ளத்துல இருக்கட்டும். அப்ப நமக்கு வெற்றி கிடைச்சப்புறமும் நம்ம வெற்றியில ஒரு பெரிய வரலாறே இருக்கும். அப்போ நம்ம வேற யார்கிட்டையும் சொல்றது இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்பா இவ்வளவுதான் எனக்கு கோஆபரேஷன் கிடைச்சது, ஆனா நீங்க வெற்றியை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கத்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். எனவே தெபோராளின் பாட்டு, அந்த வரலாற்று பாட்டு, யுத்தமும் யுத்தத்துக்கான ஆயத்தமும் அதன் வெற்றியும் கிடைத்த அந்த பாடலை நம்மிலிருந்து எழும்பும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அன்னாளின் பாடலை பார்க்கிறோம். அன்னாளின் பாட்டு, அன்னாளின் ஜபம் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த இது முடியும் போது அன்னாள் துதித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பத்தாவது வசனத்துல பார்க்கிறோம், அவள் வந்து கர்த்த தம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று அவள் துதித்தாள். மிக அருமையான ஒரு ஒரு பாடல், அவளுடைய பாடல். அவளுடைய பாடலும் பல எதிர்ப்பு, அதுல மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னாலும் அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு, அவள் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு இதையும் சேர்த்து அவள் சொல்றா. எதிர்காலத்தின் காரியங்களையும் குறித்து அந்த பாடலில் அவள் பாடுகிறாள். அவளுடைய பாட்டின் மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, போய் விண்ணப்பம் பண்றா. ஆண்டவருடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ விண்ணப்பம் பண்ணி அந்த விண்ணப்பம் கேட்கப்படுது. அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு அறிய முன்னாடி அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தது.
அவ என்ன பண்ண ரொம்ப மன கிளேசத்தோட இருந்தா மன துக்கத்தோட இருந்தா ரொம்ப வேதனை உள்ளவளா இருந்தா அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் அப்படி இருந்த ஒரு அன்னாள் ஆனா ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டா இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் அந்த நிலைமையில இருக்கிறோம் யாருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதைக்குள் கிடக்கிறது சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களிடத்துல வந்து இந்த அன்னாளுடைய பாடலை நீங்கள் பாடும்படி உங்களை ஆயத்தமாக்க விரும்புகிறார் ஹல்லேலூயா யாருடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது அன்னைக்கு அன்னாளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஏன்னா எல்கானா தன்னுடைய புருஷன் அவ்வளவு அவளுக்கு ஆதரவா இருந்தார் ஆனா அவளுக்கு நிந்தையான வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் அவளுடைய வாழ்க்கை வெறுமையா இருந்தது அவளுடைய கற்பம் வெறுமையா இருந்தது அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை ரொம்ப துக்கமா இருந்தா அந்த துக்கத்தின் ஆழத்தில் இருந்த அவள் தேவ சமூகத்துல போனா விண்ணப்பம் பண்ணா அந்த புரிந்து கொள்ளாத பிரதான ஆசாரியனுடைய வார்த்தைக்கு கூட அவ எதிர்த்து பேசல சண்டை போடல கோபமா பேசல பணிவா பேசினா அதனால பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அவள் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஒரு ஆண் குழந்தை தேவன் அவளுக்கு கொடுத்தார் அதை ஒரு பொருத்தனையோட பெற்றுக்கொண்டா அது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு பொருத்தனை பண்ணா எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் நான் ஜீவனோட நாளெல்லாம் அதை அவனை உம்முடைய சமூகத்திலே கொண்டு உமக்கு ஊழியம் செய்ய கொடுப்பேன் உமக்கு அர்ப்பணிப்பேன்னு சொன்னான் அதே மாதிரி அன்னாள் அதே காரியத்தை செய்தான் அதே போல கொண்டு வந்து அர்ப்பணித்தாள் அந்த அர்ப்பணித்து விட்டுதான் அவள் இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான பாடலை பாடுகிறாள் இவ வந்து அதை விசுவாசிச்சா ஏலி சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிச்சிட்டான் இல்லை என்னைக்கு என் புருஷன் என்னை இப்படிதான் ஆறுதல் படுத்துறாரு இது மாதிரி இந்த பிரதான ஆசாரின்னு சொல்றாரு அப்படிலாம் அவன் நினைக்கல அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிச்ச சமாதானத்தோட போகணும்னு சொன்னார் அப்படியே சமாதானமா போனான் அந்த பகுதியில் நம்ம படிக்கிற அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில அவ கடந்து சென்றா அதே போல கத்தரவளை ஆசீர்வதித்தார் அந்த அர்ப்பணிப்பின் பாடலை அர்ப்பணித்து விட்டு தன் மகனை தேவ ஆலயத்தில் அர்ப்பணித்து விட்டு அழகாக பாடி கத்தரை மகிமைப்படுத்தினாள் இன்னைக்கு உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதா துக்கத்தோட இருக்கிறீங்களா உங்க துக்கங்களை கத்தர் மாற்றுவார் நீங்க கத்தரை துதிக்கணும் மட்டுமில்ல எத்தனை பேருடைய துக்கங்களை தேவன் மாற்றி இருக்கிறார் ஒரு குழந்தை இல்லையே நீங்க அழுதீங்க ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுத்தாரு இன்னைக்கு என்ன எப்படி என்ன பண்றீங்க அந்த குழந்தையை வச்சு குறப்பட்டு அழுதுட்டு இருக்கிறீங்களா குறை சொல்லி வருத்தப்படுறீங்களா இல்ல அந்த குழந்தையை தந்த தேவனை நீங்கள் அதிகமாக துதியுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாட்டு பாடி நீங்க ஆர்ப்பறீங்க கத்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அடுத்தது மரியாளின் பாட்டு நம்ம பார்க்கிறோம் புதிய பாட்டு புஸ்தகத்துல மரியாள் பாடின பாட்டு இது ரொம்ப விசேஷமான பாட்டு இயேசுவின் தாயாகிய மரியாள் இந்த மரியாள் ஒரு கன்னிகையாக இருக்கும்போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற வார்த்தை அவளுக்கு கிடைத்தது இந்த வார்த்தை கிடைத்தவுடனே எப்படி ஆகும்லாம் கேட்டா அப்புறம் தேவதூதன் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி சரி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு அர்ப்பணிச்சு போயிட்டான் அப்புறம் இவ தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத் வீட்டுக்கு போகும்போது எலிசபெத் வாழ்த்துறாங்க என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது இந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே அந்த அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே மரியாளுக்குள்ள ரொம்ப பெரிய கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு கொஞ்சம் எப்படி மனசுக்கு கஷ்டமா தானே இருந்திருக்கும் இல்லையா ஆனா கூட இந்த வார்த்தையை வந்து தூதன் சொன்னாரு ஆனா இந்த ஒரு எலிசபெத் அவங்க சொந்தக்காரவங்க இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க இந்த வார்த்தையை சொன்னோடனே இவளுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த உடனே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் இது சாங் ஆஃப் மேரி மரியாளுடைய பாடல் இந்த லூக்கா 1:46 நாம இந்த பகுதியை பார்க்கிறோம் இதே போல தேவ பிள்ளைகளே சில நேரங்களிலே தேவன் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி இருப்பார் சில காரியங்களை குறித்த வெளிப்பாடு சில காரியங்களை குறித்த விளக்கம் சிலவற்றை குறித்ததான மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற அனுபவம் இல்ல உங்களை சில அனுபவங்களில் நடத்துவார் இது வந்து நம்ம அப்படி நடக்கும்போதுதான் நமக்கு சில காரியங்கள் தெரியும் அப்போ நாம் அப்படி நடக்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இது யார்கிட்டையுமே சொல்ல முடியாத யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்களே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன பைத்தியக்காரின்னு நினைப்பாங்க என்ன தவறாக நினைப்பாங்களே இப்படி நாம் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீரென்று நம்மை அறியாதவர்கள் இல்லை இந்த விஷயத்தை தெரியாதவர்கள் ஒருவர் மூலம் தேவன் ஒரு வார்த்தை பேசுவார் நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க இல்லை இப்போ நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணுறோம் அந்த நேரத்தில் கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை அவர் உங்களை நடத்துகிற அந்த அனுபவத்துக்கும் உங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கும் அந்த மறைப்பொருளுக்கும் ஒரு நல்ல கன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும் இது கேட்டவுடனே உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் இதுதானே ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு இதுதானே ஆண்டவர் என்ன நடக்க சொல்றாரு இப்படி தானே எனக்கு என்ன நடத்துறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் அந்த நேரத்தில்
உள்ளத்தில் மகிழ்ச்சியினால் அவரை பாடி மரியாளை போல ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். அது வந்து தேவன் எனக்கு தந்திருக்கிற ஒரு வெளிச்சம், தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாய் துதித்து மகிமைப்படுத்தணும். சில நேரங்களில் யாருக்கும் இல்லாத சில அனுபவங்கள் வாழ்க்கையில வருகிறது, அது ரொம்ப கடினமா இருக்கிறது அல்லவா? நாம் தேவனை விசுவாசித்திருக்கிறோம், தேவனுக்காக ஜீவிக்கிறோம், அவருடைய சத்தியத்தின்படி வாழுகிறோம். ஆனா வாழ்க்கையில் வருகிற சில சூழ்நிலைகளை பார்த்த உடனே ஏன் எனக்கு இப்படி வருது, என்ன மாதிரி ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா? இல்ல, இது வந்து ஒரு மரியாளின் அனுபவம், இது விசேஷமான அனுபவம். இந்த நிலைமையிலும் தேவன் நீங்கள் தம்மை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஒரு நான்கு பேருடைய பாட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மிரியாமின் பாட்டு, தெபோராளின் பாட்டு, அன்னாளின் பாட்டு, அப்புறமா மரியாளின் பாட்டு. இந்த நாலு பேர் பாடின பாட்டுக்கும் நாம ஒரு டியூன் போட்டு நம்மளும் கூட நல்லா பாடிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவு நல்ல அருமையான பாடல்கள் நமக்கு பாட முடியுது, பைபிள்ல எழுதி வச்சிருக்குது. ஆனா இப்ப கடைசியா ஒரு பாட்டு நான் சொல்லி நம்ம ஜபத்துக்குள்ள கடந்து போக போறோம். மணவாட்டியின் பாட்டு, மணவாட்டியின் பாட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். என்ன பாட்டுன்னு எழுதாம விட்டுட்டாங்களே இந்த இடத்துல, என்ன பாட்டுன்னு எழுதலையே. அதுல இன்னும் என்ன சொல்லி இருக்குது, அந்த பாட்டை பாடுறவங்களை தவிர வேறு யாராத கற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாட்டான். அப்ப இது அதுலயும் விசேஷம் அல்லவா? மிரியாம் பாடின பாட்டை நம்ம பாடிட்டோம், தெபோராள் பாடினதுக்கு டியூன் போட்டு பாடிட்டோம், மரியாள் பாடினதும் சரி, அன்னாள் பாடினது, எல்லாருடைய பாட்டும் நம்ம பாடிட்டோம். ஆனா இது மட்டும் மிகப்பெரிய மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டை யார் பாடுவாங்களான்னு தெரியுமா? மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் தான் அந்த பாட்டை பாட போறாங்களாம். அதை வேறு ஒருவர் கற்றுக்கொள்ள கூடாதது. ஆட்டுக்குட்டியானவரோட போய் நிக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் யாரு? நாம தான். ஹல்லேலூயா. அப்ப இனி நாம் பாட போகிற பாட்டு, அதை குறித்து அட்வான்ஸா இங்க எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா பாட்டு மட்டும் என்னன்னு எழுதல, ஏன்னா எல்லாரும் யாருமே யாரும் கற்றுக்கொள்ள முடியாதான். நாம அங்க போய் சேர்ந்தாதான் அந்த பாட்டை பாட முடியுமா? எவ்வளவு ஒரு மகிமையான வாய்ப்பு தேவ பிள்ளைகளே. எத்தனையோ பேருடைய பாட்டுகளை நம்ம பாக்குறோம், சியோன் குமாரத்திக்க பாட்டின் என்னென்னவோ பாட்டுகள் இருக்குது. எவ்வளவு பாட்டுகள் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டாலும் நாம் பாட போகிற ஒரு பாட்டை குறித்து தேவன் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் நாம மட்டும்தான் பாட முடியும். நாம மீட்கப்படுவோம், நாம் மீட்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சியோன் மலையில நாம நிற்போம். அங்க போய் நிற்கும் போது நாம் பாட்டு பாடுவோமா? பாடி மகிமைப்படுத்தும் போது அந்த பாட்டை எல்லாரும் கேட்பாங்க, ஆனா கற்றுக்கொண்டு பாட முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரலோக சேனையெல்லாம் எவ்வளவோ பாடுது, அல்லேலூயா பாடுறாங்க, அதை கூட இங்க காட்டி கொடுத்துட்டாரு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறாங்க, அதை கூட வேதத்துல எழுதி வச்சுட்டாரு. நாம போய் பாட போறோமா? பாட்டு, புது பாட்டு, அதை அப்படியே சீல் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாம அங்க போய் பாடும்போது அது நமக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த பாட்டு பாடலாம், பாடணும் இல்லையா? தெபோராளுடைய பாட்டை பாடுறோம், மரியாளுடைய பாட்டு பாடுறோம், மிரியாமுடைய பாட்டு பாடுறோம், அன்னாளுடைய பாட்டு பாடுறோம். எவ்வளவோ பாடல்களை வேத வசனங்களிலிருந்து எடுத்து டியூன் பண்ணி நம்ம பாடுறோம். இவ்வளோ பாட்டுகள் பாடினாலும் அன்று இயேசு வந்து மத்திய வானத்தில் நம்மை அழைத்து சென்று தன் பிதாவின் சமூகத்தில் கொண்டு நிறுத்துகிற அந்த நாளில் நாம் பாட இருக்கிற பாட்டு தான் மிக விசேஷமான பாட்டு. ஹல்லேலூயா. அதை பாடுறதுக்கு அவரோடு கூட நம்ம போகணும் அல்லவா? அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டுமே. இந்த உலகம் கஷ்டங்கள், கண்ணீர், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷம், சந்தோஷத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருக்குது. திருப்திப்பட இமைப்பொழுது உள்ள திருப்தி, இமைப்பொழுது உள்ள சந்தோஷம், சின்ன சின்ன காரியங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்குது. இதையெல்லாம் பார்த்து, இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு, இதிலெல்லாம் தூண்டு கொண்டு போனோமானால் புதுப்பாட்டை பாட அவருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. நாம் புதுப்பாட்டு பாடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவரோடு கூட நின்று பாட வேண்டியவங்க. இந்த பூமியில பல அனுபவங்களை வச்சு வச்சு பாட்டுகள் எழுதுனாங்க. நம்ம பார்த்தோம் எல்லா பாட்டுமே அவர்களுடைய அனுபவங்களில் இருந்து சகோதரிகள் பாடியிருக்காங்க. நாமும் கூட பல அனுபவங்களை கடந்து செல்றோம். அங்க போய் என்ன அனுபவம் பாட போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆனா பாட்டு
பாடப்போறோம். ஹல்லேலூயா. இங்க மட்டும் இல்ல, அங்க போய் பாடணும். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் சமூகத்திலே இருக்கிற இடங்களிலே அவரை நோக்கி நாம பார்ப்போம், அவரை நோக்கி நாம பார்ப்போம். பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம், பல காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த மிரியாமுடைய பாட்டு நம் வாயில் எப்போது வரட்டும். தேவன் தந்த சின்ன சின்ன வெற்றிகளை கூட மறக்க கூடாது. இது சின்ன விஷயம் தானே, ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய விஷயமா அதை நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லையா, பயந்தோம் இல்லையா. அதுக்காக நன்றி பாடல், வெற்றி பாடல் பாடுவோம். தெபோராளை போல ஹிஸ்டரி வரலாற்றை உணர்த்தி பாட்டு பாடணும். பல சம்பவங்களோட சந்தித்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது, அப்பா இந்த பாதையில நான் வரும்போது இப்படி இப்படிலாம் இருந்துச்சுப்பா, ஆனா நீங்க நடத்துனீங்கப்பா, இவங்க இவங்களெல்லாம் ஹெல்ப்புக்கு தந்தீங்கப்பா, இவங்களெல்லாம் நான் கேட்டேன் அவங்க வரல, ஆனா என் காரியத்தை நீங்க அழகா வெற்றியா நடத்துனீங்கப்பான்னு சொல்லி வரலா பாடல் பாடணும். அன்னாளின் பாட்டு அவர் சமூகத்தில் செய்த பொருத்தனையை நிறைவேற்றி அவருடைய சமூகத்தில் நின்று பாட வேண்டும். ஹல்லேலூயா. மரியாளின் பாட்டு பாடணும். உங்களை விசேஷமான அனுபவத்தில் நடத்துறாரா, வித்தியாசமான பல காரியங்களை உங்களுக்கு சொல்றாரா, வேத வசனத்துக்கு ஒத்து பாருங்க. முதல்ல வசனத்தின் படிதானா இதெல்லாம் இருக்குது, இயேசுதான் என்னோட பேசுறாரா, ஆவியானவர் தான் என்ன உணர்த்துறாரான்னு சொல்லி அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை குறித்து பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவ செய்தி மூலமாக, தேவனுடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் இன்னும் அதை உறுதிப்படுத்தி அவர் உங்களை சந்தோஷப்படுத்தும் போது மரியாளை போல பாடுங்க. ஹல்லேலூயா. மனவாட்டியின் பாட்டு, மனவாட்டியின் பாட்டு. உங்க உள்ளமெல்லாம் பொங்குதா, உங்க உள்ளமெல்லாம் சந்தோஷப்படுதா? எவ்வளவு பாடினாலும் சிலர் பாட 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 கண்ணீர் விட்டு பாடுவோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலேன்னு சொன்னா கண்ணீரா வரும் இல்லையா. அப்படி நெருக்கத்திலோ கடந்து செல்லும் போது ஆண்டவர் காத்தார். எவ்வளவு பாட்டு பாடுறோம், எவ்வளவு பாடினாலும் அதெல்லாம் அந்த பூமியோட முடிஞ்சு போயிரும் அன்பான தேவ பிள்ளைகளே. ஆனா ஒரு நாள் சியோன் மலையின் மீதிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நின்று நாம் பாடப்போகிறோமே புதுப்பாட்டு. அதுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நிமலக நரசங்கலர தீனமோரியான் தலனமா நூபல போரியால பரபதி பரபோ ஷபரபோ திரிபிக்க பல பரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம நல்லா பாடி 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 இருந்தாதான் அவரோடு கூட நிற்க முடியும். அந்த பாட்டு பாடும்போது பல பாரங்கள் பறந்து போயிடும், கவலைகள் மாறி போயிடும், சஞ்சலங்கள் ஓடி போயிடும், மனசு ஆண்டவரோடு கூட இணைய ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம சந்தோஷப்பட்டு பழகிட்டோம்னா அவரோடு கூட நிற்போம், நிச்சயமாக நிற்போம். அவரோடு கூட நிற்கும்போது புதுப்பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா. சுரமண்டலக்காரர்கள் ஒன்றாய் கூடி சுரமண்டலங்கள் இசைக்கும் ஓசை போல், சுரமண்டலக்காரர்கள் ஒன்றாய் கூடி சுரமண்டலங்கள் இசைக்கும் ஓசை போல், பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல் பலத்த இடி முழக்கங்கள் போல், பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல் பலத்த இடி முழக்கங்கள் போல், எவரும் அறியா புது பாட்டின் தோனி பரலோகெங்கும் ஒலிக்கின்றது. எவரும் அறியா புது பாட்டின் தோனி பரலோகெங்கும் தோனிக்கின்றது. சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம், சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம். 144,000 பேர் இணைந்து நிற்கிறார் ஆட்டுக்குட்டியுடன், 144,000 பேர் இணைந்து நிற்கிறார் ஆட்டுக்குட்டியுடன். தேவநாமம் நெற்றியில் தரித்தி ஜீவிய ஜொலிப்புடனி, தேவநாமம் நெற்றியில் தரித்தி தூய ஜீவிய ஜொலிப்புடனி, ஆளுகை செய்யும் ஆசாரிய ராஜாக்களாய் முழங்குகின்ற ஜெய கீதங்கள், ஆளுகை செய்யும் ஆசாரிய ராஜாக்களாய் முழங்குகின்ற ஜெய கீதங்கள். சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம், சியோன் சிகரத்தின் நாதம் சிற
சிறந்த மகிமையின் கீதம் வாயினில் கபடம் வஞ்சனை இல்லை ஆடையில் கரைகள் ஈதுமே இல்லை நில் கபடம் வஞ்சனை இல்லை ஆடையில் கரைகள் ஈதுமே இல்லை ஆவியில் முதற் பலன்கள் பெற்றோர் புவிதன்னில் சிலுவை சுமந்தோர் ஆவியில் முதற் பலன்கள் பெற்றோர் மகிமையின் கீதம் சியோன் சிகரத்தின் நாதம் சிறந்த மகிமையின் கீதம் அந்த பாடலை பாடும்படிக்கு அந்த புதுப்பாட்டை பாடும்படிக்கு சுரமண்டலக்காரர்களுடைய இசைக்கும் ஓசையைப் போல பெருவெள்ளத்து இறைச்சலைப் போல பலத்த இடி முழக்கங்களைப் போல ஆமேன் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறது சியோன் மலையின் மீதில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட முதற் பலனாக பூமியிலிருந்து மனுஷரிடத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஆமேன் அந்த ஒரு அனுபவத்துக்கு கடந்து வரும்படி தேவன் உங்களை அழைக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று அறிந்து இந்த சூழ்நிலைகளை நாம் சந்தோஷத்தோடு இயேசுவுக்காக பாடி 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 அலைகள் மேல் அலைகள் வரும்போது அதை பாடி 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 மேற்கொண்டு 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 சென்று அந்த சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கும்படி ஓது எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக நமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் போயிருக்கும் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு அவரோடு கூட நம்ம நிற்க போறோம் அவரோடு கூட நிற்க போறோம் நம்ம பார்த்த நாலு சகோதரிகளும் இந்த பூமியில தான் பலரோட நின்று பாடினாங்க நம்ம ஆட்டுக்குட்டியானவரோட நின்று பாட போறோம் அந்த பாட்டை முன்னாடியே எழுதி வச்சிட்டார் ஆவியானவர் ஹல்லேலூயா எவ்வளவு ஒரு மகிமையான வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே இங்க உள்ள சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு மனம் துவண்டு போகாதீங்க துக்கத்துல இருக்காதீங்க வருத்தப்படாதீங்க உம்மன்னு இருக்காதீங்க பல முறுமுறுப்பின் வார்த்தைகளை பேசாதீர்கள் சந்தோஷத்தோட பாடுங்க சந்தோஷத்தோடு பாடுங்க அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததுனால தான் தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார் நாமும் அவரை போல நடந்து போனாதான் இயேசுவோடு கூட ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்க முடியும் அவரோடு கூட நிற்கிற நாம் நிற்க போகிற நாம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்போம் உண்மை உள்ளவர்களாயிருப்போம் இங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அங்க போய் இன்னொரு வாழ்க்கை வாழ முடியாது இங்க எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி பாடி 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 முன்னேறி செல்லுவோம் ஆமென் ஒவ்வொரு நேரம் நீங்க பாடும் போதும் துதிக்கும் போதும் ஸ்தோத்தரிக்கும் போதும் உங்க கட்டுகள் அறுக்கப்படும் வாழ்க்கையில் உள்ள தீமைகள் அகன்று போகும் வெற்றி கிடைக்கும் ஜெயம் உண்டாகும் மகிமை உண்டாகும் மட்டுமல்ல ஆத்துமா இன்னும் ஈடேறிக்கொண்டே இருக்கும் தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தின் கவலை நம்ம தாக்காது பாரங்களுக்குள்ள நம்மளை இழுத்து போட முடியாது அது அப்படியே நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு கொண்டு போய் சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கும்படி செய்வார் ஒரு நாளே சுவருவார் ஒன்று தெசலோனிக்கே நான்காவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறபடி ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆட்டுக்குட்டியானவரோட நின்று பாட்டு பாடுவோம் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் அதற்கென்று நாம் ஆயத்தமாகவும் அதற்கென்று ஆயத்தமாகவும் அந்த பாட்டு பாடுறதுக்கு இங்கேயே நல்ல பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த அருமையான பகல் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
அப்பா உம்முடைய பாதத்திலே உட்கார எங்கள் வீடுகளிலே நாங்கள் இவ்வளவு அருமையா இருந்து உம்மை ஆராதிக்க நீர் தந்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை பாட்டு பாடி 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 மகிமைப்படுத்தி துதித்து துதித்து ஸ்தோத்திரித்து அப்பா எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் ஓட பலன் தாரும் ஆண்டவரே என்ன வேலை செய்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் உள்ளம் எங்கேயோ தானே சிந்திக்கிறது ஆனா பாடல்களை பாடி பாடி இருக்கும் போது அப்பாவுடைய அன்பை நினைக்குமே அப்பாவுடைய கிரியைகளை நினைக்குமே அப்பாவுடைய வெற்றியை தியானிக்கும் அல்லவா அந்த கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவீராக இந்த நாட்களிலும் கஷ்டங்கள் பாரங்களோடாய் கடந்து செல்லுகிறவர்களும் கூட கர்த்தரை துதித்து பாடி விசுவாச வார்த்தைகளை பாடி மகிமைப்படுத்தி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும் அப்பா வெற்றியை பெற்றவர்கள் ஜெயத்தை பெற்றவர்கள் அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்க உதவி செய்யும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் வாழுகிற அந்த ஆயத்த நாட்களிலே கிறிஸ்துவுக்காக வாழும்படி ஆயத்தப்பட்டு அப்பா நீ வரும்போது உம்மை எதிர்கொண்டு வந்து சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவோடு நிற்கிற பாக்கியத்தையும் புது பாட்டு பாடுகிற வாய்ப்பையும் தந்து எங்களை ஆண்டவரே நிரப்புங்கப்பா அதற்கென்றே இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துங்க ராஜா அதை நினைத்து 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 எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடும்படி பலன் தாரும் கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த COVID-19 தாக்கத்தை நீர் முழுவதுமாய் முறியடித்து போடும் அப்பா மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அடங்கி போகுமே எல்லாம் உடைய கரத்தின் கிரிய எல்லாம் உடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது ராஜா நீங்க செய்யும்படியாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இதன் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன் அதிசயமான விடுதலையை கொடுத்து வெளியே கொண்டு வந்து சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே தேவ கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் சந்தேகத்தோடு எதிர்பார்த்து என்ன முடிவு வருமோ என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வியாதி இல்லை என்கிற முடிவை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராகப்பா சிலருடைய வாழ்க்கையில அப்படி செய்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் எல்லாரையும் உம்முடைய இரத்தத்தின் மறைவுக்குள் முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளும் அப்பா எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் இந்த ஊழியங்களினால் வருகிற துதிகன மகிமை எல்லாம் உமக்கே உரியது இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ கிருபை சமாதானம் சுகம் பலன் எப்போதும் உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் பிரைஸ் லார்ட்